ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு க்வெஷ்சனை ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, தட் இஸ் லைக் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க எப்படி அந்த க்வெஷ்சனை ஹேண்டில் பண்ணுறாங்க, பிகினராக இருக்கவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு கைண்ட் ஆஃப் டெமோவை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ ஒரு கிளாரிட்டி வந்து வரும். அண்டு நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மெயின்ஸ்க்கான டெஸ்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றிங்கிற ஃபுல் டீட்டெயில் வேணுன்றவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு இந்த லைவ் டெமோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரே க்வெஸ்சன், சேம் க்வெஸ்சனை ரெண்டு பேர் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம். ரெண்டு பேருக்குமே ப்ராப்பராக கண்டென்ட் தெரியுது, பட் அதை டெலிவர் பண்ணுற விதத்தில் எப்படி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்றத இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? வாட் இஸ் நானோ பிளாஸ்டிக்ன்ற ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கேன். நானோ பிளாஸ்டிக்ன்றது வந்து லைக் ஒரு டைனி பிளாஸ்டிக் டெப்ரிஸ்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுடைய ஒரு ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபின்லாண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நானோ பிளாஸ்டிக் எல்லாமே நம்மளுடைய ஹியூமன் ஃபுட் வெப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் பிளான்ஸ், இன்செக்ட்ஸ், ஃபிஷஸ் இது மூலயமாலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோடைய மெஷர்மெண்ட் என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வேறு பாலிமர்ஸ் லைக் பிஇடி, பாலிஸ்டர்லாம் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நானோ பிளாஸ்டிக்கை வந்து ப்ரைமரி செகண்டரின்னு சொல்லி டிவைட் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக் ஒருத்தங்க ஹேண்டில் பண்ண விதம். ஓகேங்களா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஒரு பேப்பர் வந்து காட்டுறேன். இவரும் வந்து வாட் இஸ் நானோ பிளாஸ்டிக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு, பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். லைக் அவங்களும் அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் எழுதியிருக்காங்க, இவங்களும் அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் எழுதியிருக்காங்க, பட் கண்டென்ட்டை டெலிவர் பண்ண விதத்தை வந்து பாருங்கள். இவங்க 1, 2, 3, 4, 5 ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு அந்த பாயிண்ட்டில் வந்து எவாலுவேட்டருக்கு பார்த்தோடனே ஓகே நான் 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன், 5 பாயிண்ட்டில் நீட்டாக பாயிண்ட்டை வந்து கிறிஸ்பாக கொடுத்துருக்கேன்றதை ஒருத்தர் காமிச்சிருக்காங்க. இவர் வந்து பாருங்கள் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 அதே 5 பாயிண்ட்ஸை வந்து இவரும் எழுதியிருக்காரு. 1, 2, 3, 4, 5 எழுதியிருக்காரு, பட் இவர் எழுதின விதத்தை வந்து பாருங்கள். ஈவன் இவர் எழுதியிருக்க கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நானோ பிளாஸ்டிக்ன்றது டீக்ரேடேஷன் ஆஃப் பிளாஸ்டிக்கோடைய ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து லைக் ஒரு கொலாய்டல் பிஹேவியர் அட் 1 to 1000 nanometer இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் இது வந்து பார்த்திங்கன்னா லைக் டென்ஸ்லி பாப்புலேட்டட் அர்பன் ஏரியாவில் வந்து லைக் அந்த மூலமா இப்படிலாம் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இதுவும் வந்து பிளட் ஸ்டீமில் என்டர் ஆகியிருக்குன்ற பாயிண்ட்டும் சொல்லியிருக்காரு. 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாண்ட் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்ததை பற்றியும் இவர் வந்து பேசியிருக்காரு. ஈவன் 1200 miles வரைக்கும் வந்து இட் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு ட்ராவல்ன்ற விஷயத்தையும் ப்ராப்பரான ஒரு ஹை குவாலிட்டி கண்டென்ட் தான் கொடுத்துருக்காரு. பட் அந்த ஆன்சர் எழுதின விதத்தை பாருங்கள். இப்போது நீங்களே சொல்லுங்களேன், இப்போது இந்த பேப்பர் பார்க்குறப்போ இதுக்கு மார்க் போடணும்னு தோணுமா, இந்த பேப்பர் பார்க்குறப்போ இதுக்கு மார்க் போடணும்னு தோணுமா? இப்போது ரெண்டு இதுலேயே இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா லைக் பார்த்தோன்னே நம்ம எவாலுவேட்டை வந்து 50,000 பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்ம என்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோன்றதை உள்ளே பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் எவ்வளோ தடவை கரெக்டாக பார்ப்பாங்க. கரெக்ஷன் பண்ணுறது மெஷின் கிடையாது, ஒரு நார்மலாக நம்மளை மாதிரி இருக்க ஒரு மனுஷன். அவங்க காலையில் நல்ல மூடில் வந்து எவாலுவேட் பண்ணலாம், இல்லை மதிய தூக்க நேரத்தில் எவாலுவேட் பண்ணலாம், சாயந்தரம் சீக்கிரம் போகணுமேனு சொல்லி அவசரமாக எவாலுவேட் பண்ணலாம். அது ஹியூமனுடைய பிஹேவியர், ஹியூமனுடைய சைக்காலஜி பொறுத்து எவ்ரி திங் வில் வெரி ரைட். ஸோ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு கொஞ்சம் பார்க்க ப்ளீஸிங்காக இருக்கணும், பாயிண்ட்டை வந்து நீட்டாக டெலிவர் பண்ணுறதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க நீட்டாக 5 பாயிண்ட்டுன்றதை 1, 2, 3, 4, 5 சொல்லி இப்படி நமக்கு காமிச்சதுக்கும் இவங்க வந்து அதே பாயிண்ட்டை இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நல்ல குவாலிட்டி பாயிண்ட் இருக்குது, 1200 kilometer miles வந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா ரிசர்ச் ரிப்போர்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. பட் இதை வந்து பார்த்த உடனே நமக்கு டக்குன்னு மார்க் போடணும்னு தோணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நான் இதை வந்து நான் இப்படி எழுதுறது தப்புன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டலைங்க, பட் எப்படி டெலிவர் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நீட்டாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கும் போது, ஏன்னா நம்ம கொடுக்குறது 6 மார்க்கு, கொடுத்துக்கிறது ஒரு 12 லைன் கொடுப்பாங்க, 50 வார்த்தைக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறப்போ நீங்கள் வந்து பாயிண்ட்டை கிறிஸ்பாக எடுத்து வைக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம ஸ்டோரியாக எழுதுகிறப்போ பார்த்தீங்கன்னா எவாலுவேட்டர் வந்து ஓகேப்பா இங்கே வந்து 1 to 1000 nanometer எழுதியிருக்காரு போல், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காரு போல், இங்கே 1200 miles சொல்லியிருக்காரு போலன்ற மாதிரி நம்ம எவாலுவேட்டரை தேட வைக்கக்கூடாது. பார்த்த உடனே ஓகேப்பா இந்த இடத்துல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபின்லாண்ட் சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மெஷர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க, அப்புறம் 2 flowchart மாதிரிலாம் கூட போட்டு காமிச்சிருக்காங்க, டைனி பிளாஸ்டிக் டெப்ரின்னு சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கே பார்த்தோன்னே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு டிக் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு 4-5 mark போடுவாங்களா?
இல்லை இந்த இடத்துல பார்த்துட்டு இது என்னமோ எழுதியிருக்காங்க போல் இப்படின்னு பார்த்துட்டு சரி ஒரு 3 மார்க் கொடுப்போம்னு சொல்லி கொடுப்பாங்களா? நம்ம நினைப்போம் 3 மார்க் 5 மார்க் தானே பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு. தலை எழுத்தையே மாற்றுங்க, 1/4 மார்க் வந்து தலை எழுத்தையே மாற்றும். 50,000 பேருன்றப்போ ஒரு ஒரு 1/4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 100 பேருடைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போது இவங்களுக்கும் இவங்களுக்கும் கொடுக்குற மார்க்கில் ஒரு 2 மார்க் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வந்து மேலே இவங்க இருப்பாங்க, இன்னொருத்தங்க கீழே இருப்பாங்கன்றது முதற்கொண்டு மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஐ ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த லைவ் டெமோ ஏன் காட்டுறேன்னா, இன்னும் பாயிண்ட்டை கிறிஸ்பாக எடுத்து வைக்காம ரேண்டம் பாயிண்ட்டாக, நல்ல ஹை குவாலிட்டி கண்டென்ட் இருந்தும் ரேண்டம் பாயிண்ட்டாக எடுத்து வைக்கும் போது இருக்க டிஃப்ரென்ஸை பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் சைக்காலஜி. எவாலுவேட்டர் இப்படி தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆன்சர் ஷீட்டை நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஈஸி பண்ணி கொடுக்கறதோடைய இம்பார்ட்டன்ஸை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.